ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்றத வீடியோவில் பார்க்கலாங்க. சாய் கிட்ஸ் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பில் பண்ண கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு 4 டைம் நல்லா கழுவி எடுத்துருக்குங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாங்க. இப்போங்க மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 6 பல் பூண்டு எடுத்துக்கலாங்க. 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போங்க கொர கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போங்க பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த பருப்போடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பெருத்தட்டத்தில் வச்சிடலாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைங்களும் பிடிச்சிடலாங்க. இப்போங்க எல்லா பருப்பு உருண்டைங்களும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 10 பல் பூண்டு லேசாக தட்டி வச்சுருங்க, இது சேர்த்துடலாங்க. இப்போங்க லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சேர்த்துக்கலாங்க. இப்போங்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வதக்கி விட்டுலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கட்டுங்க. இப்போங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டவ் சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போங்க நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம பருப்பு உருண்டை பிடிக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. இப்போங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிடுங்க, நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுங்க. இப்போங்க நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு தேங்காய் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போங்க தேங்காய் பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுக்கட்டுங்க. 2 நிமிஷம் நல்லா தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுத்து நம்ம உருட்டி வச்சுருக்க பருப்பு உருண்டைங்களை சேர்த்துக்கலாங்க. இந்த டயத்தில் ஸ்டவ்வை நம்ம மிதமான தீ வச்சுக்கலாங்க. இப்போங்க ஒரு உருண்டையாக மெதுவாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்படி மேலே இந்த மாதிரி குழம்பு நம்ம இப்போங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அப்படி நம்ம திருப்பி விட்டுறலாங்க. இப்படி மெதுவாக இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளும் திருப்பி விட்டுலாங்க. இப்போங்க எல்லா உருண்டைங்களையும் நல்லா திருப்பி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிடுங்க. ஸ்டவ்வை இப்போ மிதமான தீ வச்சுக்கலாங்க. இப்போங்க 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பருப்பு உருண்டைகள் நல்லா வெந்துருச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம டேஸ்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாங்க பருப்பு உருண்டை குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சினா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.